ஆந்திராவில் சர்வதேச பழங்குடிகள் தினத்தையொட்டி மலைவாழ் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டோலி யாத்திரை சென்றனர். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9 சர்வதேச பழங்குடிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் அரகப்பள்ளி மாவட்டத்தில் பழங்குடியினர் டோலி யாத்திரை மேற்கொண்டனர். தங்கள் பாரம்பரிய உடையில் டோலியை சுமந்தபடி அவர்கள் சென்றனர். பிரபஞ்ச ஆதிவாச தினத்தின் சந்தர்ப்பமாக மாக ரோடு நிர்மாணம் செய்யாலி. சாலை மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அவர்கள் முழக்கம் எழுப்பியபடியே பேரணியாக சென்றனர். இதில் பெண்கள் உட்பட ஏராளமான பழங்குடியினர் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். மாவட்டம் சாத்தான்குளம் பகுதிக்குட்பட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் மின்சாரத்தில் இயங்கும் குப்பை அகற்றும் வாகனத்தை ஓட்டி பழகுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் தவறு. கருங்கடல் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் குப்பை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென வாகனத்தின் பேட்டரியில் சார்ஜ் தீர்ந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டி ஒருவரின் உதவியுடன் மின்சார வாகனத்தை இழுத்துச் சென்ற சம்பவம் நடந்துள்ளது. நின்றுவிட்ட பேட்டரி வாகனத்தை மீண்டும் உரிய இடத்தில் கொண்டு சேர்க்க வேகாத வெயிலில் தூய்மை பணியாளர்கள் தள்ளிக்கொண்டு சென்ற சம்பவம் பார்ப்போரின் சோகத்தில் ஆழ்த்தியது.